வணக்கம் வாழ்க வளமுடன் என்னோடய பேர் ராஜபகதி நிறுவனம் பயிற்று ரேடியோ நேஷ் அகாடமி இந்த கேள்வி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ஓகே இப்போ இதோ டீட்டெயில்டாக இதோடய சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் ஸோ மொத்த கேள்வி தடவை பார்த்துடலாம் ஸோ ஒருத்தர் கடைக்கு வராரு இந்த கடைக்காரர்கிட்ட நூறுரூவாயை ரூபாயை கொடுத்துட்டு இருபது ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு ஸோ மீதி எண்பது ரூபா அவருக்கு கொடுக்கணும் ஆனால் அவர்கிட்ட சில்லரை இல்லை அதனால் பக்கத்து கடைக்கார்ட்ட போய் நூறுரூவாய்க்கு சில்ற வாங்கிட்டு வர்றாரு நூறுரூவாய்க்கு சில்லரை வாங்கிட்டு வந்துட்டு இந்த பொருளை வாங்கினாரில் கஸ்டமர் அவருக்கு வந்து மீதி எண்பது ரூபா கொடுத்துட்டு இருபது ரூபாயை அவர் வச்சுக்கிட்டார் கல்லால் போட்டுக்கிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து கடைக்காரர் வந்து அவர் வாங்கின நூறுரூவா நோட்டு வந்து கல் நோட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் அதை கொடுத்து இதுதான் கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து வேறு நூறுரூவா அதுக்கு நல்ல நோட்டு வாங்கிட்டு போயிட்டார் இப்போ இந்த டிரான்சாக்ஷனால் இவருக்கு கடைக்காரருக்கு எவ்வளவு நட்டம் அப்படிங்கிறது தான் கொஷின் சார் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது இரநூறு இரநூத்தி இருபது ஈன்னு கூட வச்சுக்கோங்க நன்னாப்தீஸ் ஏன்னா சில பேர் நன்னாப்தீஸும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்கள் முதல் இதை வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத இதை ஸ்டாப் பண்ணி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் சில பேருக்கு அது புரியாது அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா யாரோட ஒருத்தரோட நட்டம் அப்படின்னா அது இன்னொருத்தரோட லாபமாக இருக்கும் அப்போ இங்கே மூணு பேர் இன்வால்வ்டு அதில் அந்த இன்னொருகிட்ட போய் சேஞ்ச் வாங்கினார்ல அவரை விட்டுருவோம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடையாது நட்டமும் கிடையாது ஏன்னா அவர் நூறுரூவாய் வாங்கினார் திரும்ப அவர் நூறுரூவாய் வாங்கிட்டார் இப்போ இந்த ரெண்டு பேர் தான் கடைக்காரர் கஸ்டமர் அப்போது கடைக்காரருக்கு நட்டம் அப்படின்னா அது கஸ்டமரோட லாபம்தான் கடைக்காரருக்கு தான் இப்போ கஸ்டமர்ட் என்ன கஸ்டமரோட லாபம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்குரிய பொருள் இருக்குது ப்ளஸ் கையில் அவர்கிட்ட எண்பது ரூபா இருக்கு அப்போ மொத்தத்தில் அவர் ஒன்றும் இல்லாத கல்ல நூறுரூபா நோட்டை எடுத்துகிட்டு போய் அவரு நூறுரூபா ஒருத்து லாபம் பண்ணியிருக்காரு அப்போ இந்த நூறுரூபா தான் கடைக்காரருக்கு லாஸாக இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து சிம்பிளாக சொல்லிடலாம் நூறு தான் இந்த கடற்காருக்கு ஏற்பட்ட நட்டம் அப்படின்ட்டு இப்போ இது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன் இப்போ கடைக்காரருக்கு எவ்வளோ நட்டம் அப்படின்னு கேட்கலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கஸ்டமர் வந்தார்ல இதான் கடைக்காரர் கடைக்காரர்கிட்ட இனிஷியலாக எம் ரூபாய் இருக்குது அந்த எம்முங்கிறது ஜீரோவாக கூட இருக்கலாம் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது அவர்கிட்ட பணமே கூட இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால் எம் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்போ அந்த கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு நூறுரூவா தர்றார் ஸோ எம் ப்ளஸ் நூறு ஸோ இந்த தான் கொண்டு போய் பக்கத்து கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு திரும்ப சேஞ்சு வாங்கிக்கிறாரு அப்போ இதான் நூறுரூபா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதிலிருந்து ஒரு எண்பது ரூபாயை எடுத்து கொடுத்துட்றாரு யார் கொடுத்துட்றாரு அப்படின்னா அந்த கஸ்டமரை கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இவர் வர்றார் யார் அந்த கடக்காரர் வந்து இது செல்லலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ செல்லலைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நூறுரூவா கேட்குறார் அவர் கொடுத்த நூறுரூபாய் கேட்குறார் அந்த செல்ல நோட்டை கொடுத்துட்டு அப்போ அவர் கொடுத்த நூறுரூவா கேட்கும்போது இவருக்கு இன்னொரு நூறு ரூபாய் எடுத்து கொடுக்குறார் ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் எம் மைனஸ் எயிட்டி அப்போது இவரோட கல்லால் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கும் பிளஸ் இருபது ரூபா ஒருத்தான பொருள் வந்து இவருக்கு கடையை விட்டு வெளியே போயிருக்கும் அப்போ மொத்தத்தில் நட்டம் எவ்வளவு அப்படின்னா ரூபாயில எண்பது ரூபாய் பொருளில் வந்து இருபது ரூபாய் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ இன்னும் டீட்டெயில்டாக சொல்றது அப்படின்னா எண்பது ரூபாய் பிளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அந்த டுவெண்ட்டி ருபீஸ் ஒருத்தர்டிக்கல் இருக்குல்ல அதுதான் ஸோ அதனால இவருக்கு நட்டம் வந்து பார்த்திங்கன்னா நூறு அல்ல அதற்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நன்றி